கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்த இன்ஜினியரிங் பட்டதாரியான பிரவீன்குமார் சொந்த தொழில் துவங்க நிறைய நாள் யோசித்துள்ளார். அவருக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் டீ. அதனால் மார்க்கெட்டில் என்னென்ன வகையான டீ விற்கப்படுகிறது என ஆய்வு செய்துள்ளார். அதிலிருந்து 20க்கும் அதிகமான ஃப்ளேவரில் சுவையில் டீ வழங்க திட்டமிட்டு சென்னை போரூர் மற்றும் மவுலிவாக்கம் பகுதி என இரண்டு இடங்களில் தந்தூரி சாய் என்ற கடை துவங்கியுள்ளார். இதற்கு பொதுமக்கள் மற்றும் டீ பிரியர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு கிடைத்துள்ளது. தந்தூரி அடுப்பில் மண் கலயங்களில் தயாரிக்கப்படும் சுவை மிகுந்த டீ குறித்து பிரவீன்குமார் கூறுகையில், பி முடிச்சுட்டு ஒரு கோயம்புத்தூரில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் ஏதோ போகணும் ஒரு ஒர்க் பண்ணுன்ற மாதிரியான அந்த ஒரு கண்டிஷனில் இருந்தோம். ஸோ நிறைய நாள் வந்து யோசித்து ஏதாவது ஒரு சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்குவோன்ற மாதிரி யோசித்து, அப்புறமா நம்ம நிறைய பிஸ்னஸ் வந்து நான் யோசித்தேன். ஸோ இதில் வந்து மேஜராக வந்து நான் ரொம்ப எனக்கு பிடிச்ச, எனக்கு ரொம்ப இப்போ மார்க்கெட்டில் வந்து தேவைப்படுற ஒரு ரொம்ப ஒரு பெரிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டீ வந்து மார்க்கெட்டில் ரொம்ப ஒரு நல்ல டீ வந்து டிமாண்டாக இருந்துச்சு. ஸோ அந்த இடத்த நம்ம ஃபில்ஃபில் பண்ணுன்றதால ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த டீலே வந்து வேறு எந்த மாதிரியான ஒரு கான்செப்டை கொண்டு வரலாம், நார்மலாக அந்த டிகாசன் டீ இல்லாமல் வேறு ஏதோ புதுமையை கொண்டு வரலான்ற மாதிரி நான் யோசித்தேன். ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே இந்த கொஞ்சம் தந்தூரி சாய், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சேன் காஃபி, இதெல்லாம் கொஞ்சம் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஃபுல்லாமே இந்த டீ பற்றின அந்த ஒரு அவேர்னஸுக்காக நான் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணேன் மார்க்கெட்டில். ஸோ அது இல்லாமல் வந்து காஃபியில் டீயில் வந்து மோர் தென் ஒரு 20 ஃப்ளேவர்ஸில் வந்து எப்படி நம்ம இந்த ஒரு ஆத்தென்டிக்காக ஒரு டீயை வந்து கொடுக்க முடியும் அன்றதை வந்து நான் நிறைய நாளாக ரிசர்ச் பண்ணி அதன் மூலமாக வந்து ஒரு டேஸ்ட்டை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போரூர், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பாய்கடை முகலிவாக்கம்னு சொல்லிவிட்டு ரெண்டு இடத்துல வந்து நம்ம ஸ்டோர் ஓப்பன் பண்ணி நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிஇ முடிச்சுட்டு எதுக்காக நம்ம ஒரு டீ கடை ஆரம்பிச்சிருக்காரு, ஸோ எதுக்காக இந்த மாதிரியான ஒரு உழைப்பை கொடுக்குறாருன்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம். ஸோ என்ன இருந்தாலும் நம்ம அந்த சுயதொழில்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனை வந்து ரொம்ப ரொம்ப உயர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்றுன்னு நான் கருதுகிறேன். ஸோ அந்த விஷயத்தில் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த சுயதொழிலுக்காக நம்மளை நம்பி நான் நம்மளுடைய உழைப்பை கொடுக்குறோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். தந்தூரி சாயோட தன்மை, அதோட இது சிறப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா, ஸோ அந்த நம்ம சின்ன சின்ன குலாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குலாட்ஸ் வந்து நம்ம கோலில் வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்ப ஹீட் பண்ணிகிட்ருப்போம். ஹீட் பண்ண அதுக்கு அந்த மண் வாசம் ரிலீஸ் ஆகும், ப்ளஸ் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர், அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட டீயை வந்து நம்ம பொங்க விட்டு ப்ரூவ் பண்ணி அதை நம்ம ஃபில்டர் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுக்குறோம். ஸோ இது வந்து எதுக்காகன்னா அந்த ஒரு ட்ரெடிஷ்னலாக அந்த ஒரு டேஸ்ட்டுக்காக, அந்த ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக நம்ம பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா பண்டைய காலத்து ஒரு தேநீர் முறை தான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலம் மாற மாற இது வந்து ப்ராசஸ் ரொம்ப பெருசுன்றதால வந்து பெரிய அளவில் இது வந்து நம்ம பார்க்க முடியாது வெளியே. ஸோ இது இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நார்த் சைடு ஆகட்டும், குஜராத் இல்லை யூபி இல்லை ஹைதராபாத் சைடெல்லாம் போனோம்னா மேக்ஸிமம் வந்து குலாட்ஸில் தான் நம்ம டீயை குடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் நாம் இது வந்து ஆத்தென்டிக்காக நம்ம வந்து சென்னையில் நம்மளுடைய கஸ்டமர்ஸுக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்களும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இது வந்து ரொம்ப ஒரு வரவேற்பு கொடுத்து ரொம்ப அப்ரிசியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுதான். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃபில்டர் காஃபி, பாதாம் பால், மசாலா சாய் இதெல்லாமே நம்மளுடைய ஓன் ஆத்தென்டிக்காக நம்மளுடைய ஓன் ரெசிபி தான் எல்லாமே. நம்மளுடைய ஓன் மசாலா எதுவும் மார்க்கெட்டில் நம்ம தனியாக வாங்கி நம்ம பண்ணுறது கிடையாது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓன் மசாலா தான். மொத்தம் நீங்கள் டீயில் வந்து பார்த்திங்கன்னா 11 இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப மைல்யூட்டாக கொடுத்துருப்போம். டீயில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா சாய் தான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுக்குமல்லி காப்பி வந்து பார்த்திங்கன்னா அது சுக்குமல்லி காப்பிக்கு அந்த ஒரு 4-5 வெரைட்டியில் வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸ் போட்டு நம்ம அதோட ஜிஞ்சரோடு நம்ம வந்து நாட்டு சக்கரை, பனவெல்லம், ஸோ பனங்கற்கண்டு, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்ம அந்த டேஸ்ட்டு நம்ம கொண்டு வரணும். ஸோ காஸ்ட் வைஸும் ரொம்ப லோவாக முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம காஸ்ட் வைஸ் ரொம்ப குறைச்சி எவ்வளோக்கு எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க முடியும்ன்றதை வந்து நம்ம வந்து அது ஒர்க் அவுட் பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த சாய் குயின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம சென்னையில் வந்து லான்ச் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட அந்த ஒரு பெரிய வரவேற்பை வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து நம்ம அந்த ஆத்தென்டிக்காக அந்த ஒரு டேஸ்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம், ப்ளஸ் அந்த குவாலிட்டியில் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ இந்த டீ வந்து நார்மலாக நீங்கள் டீல் தான் வந்து கடையில் தான் வந்து குடிக்கணுமா, ஷாப்பில் தான் வந்து குடிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா
இந்த ஃப்ளாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்மளோட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 hours வந்து நம்ம கொடுக்குற டெம்பரேச்சர் அப்படியே நிற்கும். ஸோ நீங்கள் சென்னைக்குள்ளே எங்கேயாவது நம்ம கொண்டு போகணும், இல்லை ஆர்டர் பண்ணணும், ஸ்விக்கி ஜொமேட்டோ மூலமாக நம்ம ஆர்டர் பண்ணணும்னா ஜஸ்ட் சாய் குவீன்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்கனாவே போதும், உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ண முடியும். ப்ளஸ் அதே மாதிரி உங்களுக்கான அந்த வீட்டு ஃபங்க்ஷன்ஸுக்கு இல்லை மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஸ்டால் அரேஞ்ச்மெண்ட் நம்ம பண்ணி தரோம். ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மோர் தென் 20 flavors வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாரம்பரியமாக அந்த நாட்டு சக்கரை, பனவெல்லம், பனங்கற்கண்டு, பருத்திப்பால் அந்த மாதிரியான ஒரு ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பிளாக் சாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 varieties, மில்க் சாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 varieties பண்ணிகிட்ருக்கோம். ஸோ காஃபியில் வந்து பார்த்திங்கன்னா 2 varieties ஃபில்டர் காஃபி பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமோன்ற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ டீ வந்து பார்த்திங்கன்னா தந்தூரி சாய் வந்து ஜஸ்ட் 10 rupees, அண்ட் தென் காஃபி, சுக்குமல்லி காஃபி, ஃபில்டர் காஃபி, பாதாம் பால், ஹாட் சாக்லேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 15 rupees தான். நம்ம ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸாக எவ்வளோக்கு எவ்வளோ மக்களுக்கு வந்து ஒரு ஆஃபரபுளாக ஒரு ப்ரைஸில் நம்ம வந்து ஆத்தென்டிக்காக அந்த டேஸ்ட்டை கொடுக்க முடியுன்றதை வந்து நம்ம ஒரு 1 year நம்ம ஃபீல்டு ஒர்க் பண்ணி இதுக்கான டேஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு SOPயோடு நம்ம வந்து மக்கள்கிட்ட நம்ம போய் சேரணுன்றதுக்காக ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணி நம்ம இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட வந்து முன்னாடி நின்று நம்ம டீ வந்து சப்ளைஸுக்காக பண்ணணுன்றது இல்லாமல் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தரமான பொருள் கொடுக்கணும், அதன் மூலமாக நம்ம வந்து 1 rupee சம்பாதிக்கணுன்றதை வந்து நான் ரொம்ப தீவிரமாக இருந்தேன். ஸோ அதோட ஒரு தொடக்கமாக வந்து சாய் குயின்ன்ற ஒரு பிராண்டை வந்து நம்ம வந்து இதை சென்னையில் வந்து லான்ச் பண்ணலான்ற மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கான சப்போர்ட் வந்து பெரிய அளவில் வந்து நான் மக்கள்கிட்டருந்து எதிர்பார்த்துட்ருக்கேன். ப்ளஸ் அது இல்லாமல் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதன் மூலமாக வந்து ஒரு பல பேருக்கு வந்து ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கணும், பல பேருக்கு வந்து ஒரு தொழில் வாய்ப்பாக அமையணும்ன்றது வந்து நான் ரொம்ப தீவிரமாக இருக்கேன். ஹாய் வியூவர்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக எங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.